ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏலியன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி இறால் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரைஸ் கூட மட்டும் இல்லை, இட்லி தோசை சப்பாத்தி கூட எல்லாம் ஒரு செம்மையான காம்பினேஷன். கண்டிப்பாக எல்லாருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே மீன் குழம்பு வைக்கும்போது நார்மல் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறதை விட மண்சட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். நான் இப்போ ஒரு மண்சட்டியை ஹீட் பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகெல்லாம் வெடித்ததும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம், இது ரொம்ப கலரெல்லாம் மாற வேண்டாம், ஒரு கண்ணாடி பருவத்துக்கு வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த தக்காளி நல்லா வேகிறது வரைக்கும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அடிக்கடி அடி பிடிக்காமல் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து உடஞ்சி வந்ததும் இதில் சேர்க்க வேண்டிய பொடிகள் சேர்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் கார மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பொடிகளோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைப்பட்டால் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகுத்தூள் போடுங்க. அது ரொம்ப ஆப்ஷனல் தான், நான் இது கலருக்காக மட்டும்தான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இறால் மீனை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி இந்த மசாலா நல்லா கோட் ஆகுறது மாதிரி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இப்போது நான் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். 1/2 கப் தேங்காயை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் ஒரு வாட்டி அடித்து அதுலேருந்து பிழிஞ்செடுத்த ஃபஸ்ட்டு பாலை வந்து மாற்றி வச்சுக்கோங்க. 2 பால் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நல்லா பிழிஞ்செடுத்த 2 பால் தண்ணியை ஃபஸ்ட் இதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் பால்லேயே இந்த மீன் ஒரு 10 நிமிஷம் ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும், மூடி போட்டு வேக விடுங்க. அடிக்கடி அடி பிடிக்காமல் பார்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த தேங்காய் பால் எல்லாமே ஓரளவுக்கு வற்றி வந்திருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மேலே பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு பிழிஞ்சு மாற்றி வச்சுருந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இதில் விட்டுக்கோங்க. விட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்து விடுங்க. உப்பு சரியாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் இப்போ எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். முக்கியமாக இந்த தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மீன் குழம்பை கொதிக்க விடக்கூடாது, லைட்டாக காஞ்சால் மட்டுமே போதும். கடைசியாக சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலையை ஃப்ரெஷ்ஷாக மேலே தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் குழம்பு வச்சா எவ்வளோ டேஸ்டியாக இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருக்குது, நல்லா ஆறும்போது கொஞ்சம் கெட்டியாயிரும். இப்போ கண்டிப்பாக எல்லோரும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். டில் தட், பை, டேக் கேர்.